ஈசா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஆன் பண்ணி விடவா? ஆன் பண்ணலாம். சரியா, பேச. வாங்க. ஏ, ரொம்ப டல்லா இருக்கு. நான் எங்க வர்றது? நீயே பேசி சொல்ல. இங்க வந்து எடு. ஓகே ஓகே, எடு. ஒரு 10 ரூபா காசு இருந்தா, 20 ரூபா காசு இருந்தா நீ சொல்ல, நீ பேசு. வீட்டுல ஜாமான் தானே? சொல்லலாம். சொல்லு. அதுக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயத்தை கொஞ்சமா பொடிச்சு பொடிச்சா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை. கருவேப்பிலை, மல்லித்தலை, அப்புறம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, உப்பு, அதுக்கப்புறம் இது வந்து மைதா மாவு, கொஞ்சமா கொட்டி அதுல தண்ணி கொட்டி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். அப்பளத்தோட்ட நான் எட்டி இன்னும் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ சத்தமா பேசினா மைக் எல்லாம் கிடையாது. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீ ஒரே இங்கிலீஷ் தாண்டி அடியே. வெங்காயத்தை போட்டுட்டு தோலை ரிமூவ் பண்ணணுமா? முதல்ல ஓன் தோலை ரிமூவ் பண்றேன். அதுக்கப்புறம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமா சில்லி பவுடர். நான் இங்கிலீஷில் சொல்லவா? சொல்லு. சில்லி பவுடரு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கங்க. எனக்கு இங்கிலீஷில் தெரியாதே பேர். அது எல்லோ பவுடரா என்ன? அது மஞ்சத்தூளுக்கு எனக்கு தெரியாதுங்க, அவளுக்கும் தெரியாது. சாரி, ஏதோ கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுக்கங்க. சால்ட்டு இப்போ இங்கிலீஷ் தான். நல்லா நைஸ் உப்பாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் தேவையான அளவு தான். ஒரு 50 ரூபா இருந்தா போதுங்க. ஒரு 50 சம்சா சுட்டுலாம். டெர்மரிக்கு போடுறாங்க, எங்க அப்பா சொல்லிட்டாங்க. அங்கிட்டு ஒரு வாத்தியார் உட்காந்துருக்காரு பின்னாடி, அங்கிட்டு ஒரு பக்கம். ஆமா, அதனால வந்து அவர் டெர்மரிக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, அதனால வந்து நான் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி முன்னாடி வந்துடுவேன். முன்னாடி வந்த வர எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகுறீங்க. எல்லாத்தையும் போட்டு கை கழுவுனியா? இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. எதையுமே வந்து வேக வைக்காதீங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருவேப்பில, கொத்தமல்லி. சொல்லு, நீயே சொல்லிடு. இல்லை, உருளைக்கிழங்கு வேக வச்சிடணும். உருளைக்கிழங்கு, வெறும் உருளைக்கிழங்கு போட்டால் யாருக்கு அடிக்கிறது? வெங்காயம் அந்த இதெல்லாம். சரி, ஓகே, டக்கு டக்குன்னு சொல்லு. அவங்க பாரு, எவ்வளோ நீ சாப்பிடலாம்? 30 ரூபாங்க அப்பளம். 30 அப்பளம் இருக்கும் ஒரு பாக்கெட். நல்லா நினைக்கணும், நல்லா நினைக்கணும். நல்லா அந்த சமசா மாதிரி மடிக்கிற மாதிரி நல்லா நினச்சிக்கோங்க. எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க, எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க. அப்படின்னு நீ தான் சொல்லணும் நிஷா. நான் சொல்லி நினைச்சுக்கோங்க. அப்பளத்தை நினைச்சிட்டு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கிட்டு. இது வெஜ் சமோசா சொல்லிரு. இது வெஜ் சமோசா. இது சைவம், நிறைய பேர் அசைவம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால உருளைக்கிழங்கு, வெங்காயம். இது வெஜ் சமோசா. இப்போ அடுத்தது, அடுத்த ரெண்டாவது அப்பளத்தில் வந்து நான்வெஜ் சமோசா செய்வாங்க. ஓகே, சூப்பராக இருக்குன்னு காமி. இதை வச்சு ஒட்டல. ஏ, எப்படி ஒட்டுவ? அது என்ன மாவு மாதிரி என்னமோ. ஏய், சும்மா கையால கை கை வே கையால தரவுடியே. அதான் இது மாவு இல்லது, மைதா. மைதா மாவு ஒட்டுறதுக்கு, அந்த சமோசா மாதிரி போடுறதுக்கு. என்னாடி இப்படி போட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க? மைதா மாவு லைட்டா அமுக்கணும். சமோசா மாதிரி செய்ய பார்ப்போம். செஞ்சிட்டானா பாப்போமே. ஆஹா, அடா செஞ்சிட்டாலே. சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது வெஜ் சமோசா. அப்ப நான்வெஜ் சமோசா. நான்வெஜ் சமோசா. இப்ப வந்து நான்வெஜ் சமோசா. எக்கு பொடிமாஸ் எடுத்திருக்கேன், வெங்காயம் எல்லாம் போட்டு. முட்டை பொரியலுங்க, முட்டை பொரியல். முட்டை பொரியல், கருவேப்பிலை. சும்மா எப்போதும் போல முட்டை பொரியல் செய்வோம்ல, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
ஆனா அப்பளத்தை வந்து தண்ணியில நல்லா நனைச்சுக்கணும், நல்லா நனைக்கணும், அப்பதான் வந்து அது மாதிரி வரும். அந்த மைதா மாவு வச்சு ஒட்டி விட்டோம். மைதா மாவு இல்லாட்டி என்ன செய்யணும், கார்ன்ஃபிளவர் மாவு, மைதா மாவு எடுத்துக்கலாம். ஆமா, கார்ன்ஃபிளவர் மாவு வச்சு கூட ஒட்டலாம், இல்லாட்டி கோதுமை மாவு இருக்கா, கோதுமை மாவு வச்சு கூட ஒட்டலாம். மைதாங்கிறது உடம்புக்கு கெடுதல், நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு இல்ல, கார்ன்ஃபிளவர் மாவும் அப்படிதான் இருக்கும், எல்லாம் கடையில வைக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நீங்க இல்லாட்டி கோதுமை மாவு எடுத்துக்கலாம், வச்சு இது மாதிரி முட்டை பொரியல் செஞ்சு முட்டை பொரியல் அதில் வச்சு. இப்போ நாங்கள் வீடியோவை கட் பண்ணிக்கிறோம். இப்போ மறுபடி வந்து நிஷா வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கையில் எல்லாத்தையும் செய்யணும். அவங்க 30 அப்பளம் வச்சுருக்காங்க, இன்னும் 2 அப்பளத்தை போட்டு காமி நிஷா, தண்ணியில் போட்டு ஒன்று செஞ்சு காமி, அவங்க பார்க்கணும்ல அவங்க செய்கிறதுக்கு. இது நான்வெஜ்ஜா? ஆ, இது நான்வெஜ்ஜு சமோசா, இது வெஜ்ஜு சமோசா. என்ன பண்ண, இன்னும் 2 தான் எடுத்து காமி அவங்கள்ட்ட, அப்போ தானே தெரியும் அவங்களுக்கு. இன்னும் 2 அப்பளத்தை தண்ணியில் காமிச்சு இன்னொரு நான்வெஜ்ஜு இன்னொன்று பேசாமல் டக்கு டக்குன்னு செஞ்சு கொடு. இது வெஜ்ஜிங்க, உருளைக்கிழங்கு மசாலா. உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு அப்பளத்தில் வச்சு மைதா மாவை ஒட்டி. வெரி குட் நிஷா, வெரி குட். ஆ, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டேன். டக்குன்னு போடுவா, ஒட்டு டக்குன்னு ஒட்டு. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, கொஞ்சம் நேரம் கழிச்சு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா நிஷா வீடியோக்கு வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்களா? ரூல்ஸ் என்னது, நிஷாவோட ரூல்ஸா? அடியே வழக்க மத்தில அடிப்பாங்க. இந்த பாருங்க, சமோசா பிரிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. நிஷாவோட சமோசா பிரிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. இவங்க படுத்துற அவசரத்துல என்னால. அடுத்தது ஏதாவது பேசடி. அடுத்தது நான் பண்ண முடியும், நீ சும்மா நுயி நுயிங்காதங்க. அப்புறம் எப்படி நான் செய்ய முடியும்? வெங்காயம், தக்காளி, இந்த இது கருவேப்பில, கொத்தமல்லி எல்லாம் போட்டு டேஸ்ட் பார்த்து சொல்றேன். கொத்தமல்லி வாசம் அப்படியே தூக்குது. ஓகே, நம்ம கட் பண்ணிட்டு எண்ணெயில போடையில பாக்கலாமா? சொல்லு, அவங்கள்ட்ட சொல்லு. ஓகே, நான் எண்ணெயில போடையில பாக்கலாம். நான் வந்து இன்னொன்னு 30 இது இருக்கு, நான் அதை வந்து மெதுவா செஞ்சு அவங்களுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் செஞ்சுறேன். சீக்கிரம் நல்ல உருளைக்கிழங்கு மசாலா செம்மையா இருக்குங்க. இது நல்லா இருக்கு, முட்டை பொரியல். நாங்க போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் போட போறோம் பாருங்கள். சூப்பரா இருக்கு. அப்பளத்துல ஒரு அப்பளத்துல ஒரு சமோசா சாப்பிட்டு. நாங்க சமோசா சுத்தி எட்டாச்சு, பாதி இது வேந்திட்டு இருக்கு பாருங்க. அப்பளத்திலேயே சமோசா சூப்பரா இருக்கு. அப்பளத்திலேயே சமோசா சுட்டாச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. வெஜ்ஜு சமோசா சூப்பரா இருக்கு. அப்பளத்துல சமோசா போட்டு பாருங்க, நிறைய செலவு இருக்காது. அப்பளமும் வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் தேவை. வீட்டுல இருக்க பொருள் வச்சு நம்ம ஈஸியா சமோசா செஞ்சிடலாம். அப்பளத்துல சமோசா என் வாழ்நாளையிலே ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன். நானும் ஃபர்ஸ்ட் தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் தடவை ட்ரை பண்ணா செம்ம சூப்பரா இருக்கு.
சுடுதா கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் வச்சு நீங்களும் உங்க வீட்டுக்கு வீட்டுல செஞ்சு உங்க வீட்டுக்காருக்கும் கொடுங்க உங்க குழந்தைக்கும் கொடுங்க தர்னிஸ் இல்ல தர்னிஸ் அவங்க கத்துக்கிட்டு போயிட்டான் இருந்தா அவனையும் சாப்பிட்டு வச்சு காட்டலாம் குடுத்து விட்டுருவான் செம்ம டேஸ்ட் சூப்பரா இருக்கு உண்மையுமே ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாமா பாய் அடுத்த வீடியோ பாக்கலாம் வாழ்க தமிழ் பாய் வெஜ் நான்வெஜ் நான் சொல்லிடுறேன் இது உருளைக்கிழங்கு தாங்க இது இது உருளைக்கிழங்கு முட்டை மசாலா போடுறது எதுன்னு தெரியல எல்லாத்தையும் ஒன்னா போட்டா முட்டை முட்டை சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன் முட்டையுமே செம்ம சூப்பரா இருக்கும் ஆமா ஆம்லெட் முட்டை பொடி மாசு போட்டு இதே உருளைக்கிழங்கே போதுங்க உருளைக்கிழமே செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் நீங்க செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு நானே ஃபர்ஸ்ட் தடவை செஞ்சு பார்த்தேன் இனிமேல் தர்னிஸ்க்குலாம் கடையில சம்சா வாங்கி தர மாட்டேன் இதே நான் இதே போதும் எங்களுக்கு சரி அடுத்த வீடியோல சந்திக்கலாமா இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்களுமே இப்ப சாயந்தரம் தான் சாப்பிடுறோம் இதை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கும் ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் என்ன கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் வாழ்க தமிழ் பாய் அப்பளத்துல சமோசா போட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு செம்ம டேஸ்ட் வெறித்தனம் அப்படியே சுடுற மாதிரி இது பண்ண அப்ப அவங்களுக்கு தான் அப்பதான் தெரியும் இப்படி சிரிச்சுக்கிட்டே சுடுற மாதிரி இது பண்ணு நிஷா அடியே காட்டுங்க எதை காமிக்கிறது சம்சாவை காமிச்சாச்சு வேற என்ன ஒண்ணும் இல்ல இந்த இதை வந்து நம்ம எடுத்தோம் லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் சொல்றாங்களே அடுப்படி கலீஜியா இருக்குன்னு நான் கவலைப்பட மாட்டேன் எங்க வீட்டுல இப்படிதாங்க இருக்கும் எங்க வீட்டுல இப்படிதான் இருக்கும் கிராமத்துல இதை விட மண் அடுப்புலயும் இப்படிதான் இருக்கும் மண் அடுப்புலயே செய்யறாங்க நாங்க எல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி சுத்தமா தாங்க இருக்கு ஜெனியூனா இருக்கும் ஜெனியூனா வீடு அப்படிதாங்க இருக்கும் வீடு வீடியோ எடுக்கிறதுக்காக இது வந்து இயற்கை யாவே நாங்க வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அடுப்பெல்லாம் இது பண்ணிட்டு பட்டை எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டோம் எப்பயுமே சிம்பிளா இருக்கா சிம்பிளா இருக்கும் அவ்வளவுதான் எங்க வீட்டுல இப்படிதான் இருக்கும் உங்க வீட்டுலயும் அப்படிதான் இருக்கும் அப்படியே ஒன்னு அந்த கமெண்ட் பண்றதுக்காக நீங்க பாட்டுக்கு ஐயோ உங்க கிச்சன் இப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க உங்க வீட்டுலயும் அப்படிதான் இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க வந்து மாத்திக்க வரலாம் முடியாது சமைக்கணும்னா அடுப்புல எண்ணெய் உப்பு மாரத்தூள் எல்லாமே அடுப்பு மேல ஆகதான் யாரு வீட்டுலதான் ஆகாது ஆமா எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் சரி அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க உன் ஃப்ரெண்டு தானே எல்லாம் நல்லா எடுத்து போடு பாப்போம் வெரி குட் சூப்பர் சரி கட் பண்ணிடவா ஓகே